ஓம் சாந்தி பன்னிரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபது இன்றைக்கான காலை முரளியில் அனைத்து தர்மங்களின் ஒரே இறைவனான நம்முடைய சிவத்தந்தை நமக்கு இப்போது ஞானத்தை சொல்லி கொடுத்து கொண்டிருக்கின்றார் நம்மையெல்லாம் இந்த கலியுகத்திலிருந்து தூய்மையாக்கி கூட்டிச் செல்வதற்காக வந்திருக்கின்றார் நாம் எல்லோருமே ஆத்மாக்கள் அதனால் நம்முடைய தந்தையான பரமாத்மாவை நினைக்க வேண்டும் நம்முடைய தந்தையின் நினைவில் இருப்பதனால் நம்முடைய பல பிறவிகளின் பாவங்களை நாம் எரித்துவிடலாம் எனவே தந்தை கூறும் ஞானத்தை கேட்டு நாம் தூய்மையான குணங்களை தாரணை செய்ய வேண்டும் தந்தை கூறும் ஞானத்தை தான் முரளி என்று கூறுகின்றோம் அந்த முரளியை தினந்தோறும் நாம் கேட்க வேண்டும் அந்த முரளியை யூடியூப்பிலே பிகே அதாவது பிரம்மகுமார் குமாரிகள் தினந்தோறும் யூடியூப்பிலே பதிவு செய்து வருகின்றோம் அந்த இறைவனுடைய ஞானத்தை இறைவனுடைய முரளியை தினந்தோறும் கேளுங்கள் மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இப்போது நம்முடைய இறை தந்தையான நம்முடைய தந்தை கூறும் ஞானத்தை முரளியை கேட்போம் தந்தை கூறுகின்றார் இனிமையான குழந்தைகளே இப்பொழுது நீங்கள் ஈஸ்வரிய குழந்தைகள் உங்களிடம் எந்த ஒரு அசுர குணமும் இருக்கக்கூடாது தன்னை முன்னேற்றிக் கொள்ள வேண்டும் தவறுகளை செய்யக்கூடாது ஓம் சாந்தி கேள்வி சங்கமயுக பிராமண குழந்தைகளாகிய நாம் எந்த ஒரு நிச்சயம் மற்றும் பெருமிதம் உள்ளது சங்கமயுக பிராமணர்களாக இருக்க எந்த ஒரு நிச்சயம் எந்த ஒரு பெருமிதம் இருக்கின்றது அதற்கான தந்தை கூறும் பதிலை பார்ப்போம் இப்போது நாம் ஈஸ்வரிய சம்பிரதாயத்தை சார்ந்தவர்கள் நாம் சொர்க்கவாசியாக உலகத்திற்கே அதிபதியாக நாம் இப்போது மாறிக்கொண்டிருக்கின்றோம் என்ற நிச்சயம் மற்றும் பெருமிதம் குழந்தைகளாகிய நமக்கு இப்போது இருக்கின்றது நாம் இப்போது சங்கம யுகத்திலே டிரான்ஸ்பர் அதாவது மாறிக்கொண்டிருக்கின்றோம் அசுர குழந்தைகளிலிருந்து ஈஸ்வரிய குழந்தைகளாக நாம் மாறி இருபத்தி ஓரு பிறவிகளுக்கு சொர்க்கவாசிகளாக ஆகின்றோம் இதைவிட பெரிய விஷயம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை ஓம் சாந்தி பெரும்பாலும் மனிதர்கள் அமைதியைத்தான் விரும்புகிறார்கள் அமைதியை தேடித்தான் அலைகின்றார்கள் என பாபா குழந்தைகளாகிய நமக்கு இப்போது புரிய வைக்கின்றார் ஒருவேளை வீட்டில் குழந்தைகள் சண்டையிட்டு கொண்டால் அசாந்தி அதாவது அமைதியின்மை நிலவுகிறது அந்த அமைதியின்மையால் அசாந்தியினால் நம் குடும்பத்திற்கு துக்கம் ஏற்படுகிறது சாந்தியினால் தான் சுகம் கிடைக்கிறது இங்கே குழந்தைகளாகிய நாம் இப்போது தந்தையின் முன்னே அமர்ந்திருக்கின்றோம் நமக்கு உண்மையான அமைதி இருக்கின்றது தந்தையை எப்பொழுதும் நினையுங்கள் என தந்தை கூறுகின்றார் எனவே தந்தையின் நினைவிலே நாம் காரியங்களை செய்ய வேண்டும் நம்மை ஓர் ஆத்மா என புரிந்து கொண்டு அந்த ஆத்ம நினைவில் உணர்ந்து ஆத்மாவில் அரைக்கல்பமாக இப்போது இந்த கலியுகத்தில் நரகத்திலே அசாந்திதான் இருக்கின்றது அமைதியின் கடலான நம்முடைய தந்தையை நினைப்பதனால் அந்த அசாந்தி அமைதியின்மை விலகிவிடும் நம்முடைய தந்தை அமைதியின் கடலாக இருக்கின்றார் அந்த ஞானக் கடலை நாம் நினைத்து நினைத்து நாமும் தூய்மையான ஞானக் கடலை போன்று தூய்மையான அமைதியான குணங்களை நாம் தாரணை செய்ய வேண்டும் நமக்கு அமைதியின் சொத்து இப்போது கிடைத்து கொண்டிருக்கின்றது இந்த உலகம் அமைதியான உலகம் மற்றும் அமைதியற்ற உலகம் தனித்தனியானது என்பது உங்களுக்கு தெரியும் அதாவது அமைதியாக இருந்தபோது இந்த உலகத்தில் எந்த தொந்தரவும் இல்லாமல் இருந்தது அப்படி அமைதியாக இருந்த உலகம்தான் இப்போது அமைதியற்று மாறிவிட்டது அசுர உலகம் ஈஸ்வரிய உலகம் சக்தியுகம் கலியுகம் என்று எதற்கு கூறப்படுகிறது அசுர உலகம் ஈஸ்வரிய உலகம் என்று எதற்கு கூறப்படுகிறது சக்தியுகம் கலியுகம் என்று எதற்கு கூறப்படுகிறது என்பது எந்த மனிதருக்கும் தெரியாது நமக்கும் தெரியவில்லை என்று நாம் இருந்தோம் இப்போது தந்தையே நமக்கு தெரிய வைத்து விட்டார் எவ்வளவு பெரிய நிலையில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி பணம் நிறைய இருப்பவர்களாக இருந்தாலும் சரி உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள் என கூறப்படுகிறது ஏழை மற்றும் பணக்காரர் என்று புரிந்து கொள்ள முடியுமல்லவா பணம் நிறைய இருப்பவர்களை பணக்காரர் என்றும் வறுமையாக இருப்பவர்களை ஏழை என்றும் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அதே போன்றுதான் நாம் இப்போது ஈஸ்வரிய குழந்தைகள் அதாவது இறைவனுடைய ஞானத்தை எடுக்காமல் அமைதியில்லாமல் அமைதியில்லாமல் இருப்பவர்களை அசுர குழந்தைகள் என்பதில் நாம் புரிந்து கொள்ளலாம் இதில் உறுதியான நிச்சயம் இருக்கிறதல்லவா பிராமணர்களாகிய நாம் இப்போது ஈஸ்வரிய சம்பிரதாயத்தனவராக உலகத்திற்கு அதிபதியாக மாறிக்கொண்டிருக்கின்றோம் என நாம் இப்போது அறிந்திருக்கின்றோம் அந்த மகிழ்ச்சி நமக்கு இருக்க வேண்டும் மிக சிலரே உண்மையாக புரிந்து கொள்கிறார்கள் சக்தி யுகத்தில் ஈஸ்வரிய சம்பிரதாயத்தினர் இருக்கிறார்கள் கலியுகத்திலே அசுர சம்பிரதாயத்தினர்கள்தான் இருக்கிறார்கள் கலியுகத்தில் அசுர நிறைந்தவர்கள்தான் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் புருஷோத்தம சங்கம யுகத்தில் அசுரத்தன்மை உடையவர்கள் இப்போது மாறிக்கொண்டிருக்கின்றார்கள் அசுரத்தன்மையிலிருந்து தூய்மையான குணங்களுக்கு இப்போது மாறிக்கொண்டிருக்கின்றார்கள் இப்பொழுது நாம் சிவபாபாவின் குழந்தைகளாக ஆகியிருக்கின்றோம் இடையில் மறந்துவிட்டோம் நாம் சிவபாபாவின் வாரிசுகள் என்பதை இச்சமயத்தில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொண்டு அனைவருக்கும் புரிய வைக்க வேண்டும் அங்கே சக்தி யுகத்திலே யாரும் தன்னை ஈஸ்வரிய செல்வத்தினர் என்று கூறுவதில்லை அங்கே தெய்வீக குழந்தைகளாக இருக்கின்றோம் இதற்கு முன்பு நாம் அசுர குழந்தைகளாகத்தான் இருந்தோம் இப்போது ஈஸ்வரிய குழந்தைகளாகி இருக்கின்றோம் நாம் பிரம்மா பிராமணர்கள் அதாவது நாம் அனைவரும் இப்போது பிராமணர்களாக பிரம்மா குமார் குமாரிகளாக ஒரு தந்தையின் படைப்புக்களாக நாம் அனைவருமே இப்போது சகோதரன் சகோதரிகள் ஈஸ்வரிய குழந்தைகள் பாபாவிடமிருந்துதான் நமக்கு இந்த ராஜ்யம் இப்போது கிடைத்து கொண்டிருக்கின்றது எதிர்காலத்தில் நாம் தெய்வீக சுயராஜ்யத்தை பெறப்போகின்றோம் சுகமாக சொர்க்கத்திலே நாம் இருப்போம் உண்மையிலே சக்தியுகம் சுகதாமமாகும் இந்த கலியுகம் துக்கதாமமாகும் இதை சங்கமயுக பிராமணர்களாகிய நாம் இப்போது இதை தெரிந்து கொண்டிருக்கின்றோம் ஆத்மா ஈஸ்வரிய குழந்தையாகும் பாபாதான் சொர்க்கத்தை இப்போது உருவாக்கி கொண்டிருக்கின்றார் என்பதை நாம் இப்போது அறிந்திருக்கின்றோம் அவர் படைக்கக்கூடியவர் அல்ல நரகத்தை படைக்கக்கூடியவர் கிடையாது அவரை யார் நினைப்பார்கள் அவரை யார் நினைப்பார்கள் பாபா சொர்க்கத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்பதை இனிமையிலும் இனிமையான குழந்தைகளாகிய நாம் இப்போது அறிந்து கொண்டோம் அவர் நம்முடைய மிகவும் இனிமையான தந்தையாவார் இருபத்தி ஓரு பிறவிகளுக்கு சொர்க்கவாசிகளாக நம்மை மாற்றுகின்றார் இதைவிட பெரிய விஷயம் ஏதுமே இல்லை நாம் ஈஸ்வரிய குழந்தைகள் நமக்கு எந்த அசுர அவகுணமும் இருக்கக்கூடாது நம்மை முன்னேற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் நேரம் மிக குறைவாகவே இருக்கின்றது இதில் தவறுகள் எதுவும் செய்யக்கூடாது மறக்கவும் கூடாது பாபா நம் முன்னே அமர்ந்திருக்கின்றார் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் நாம் அவருடைய குழந்தைகளாக இருக்கின்றோம் நாம் ஈஸ்வரிய தந்தையிடம் தெய்வீக குழந்தைகளாக படித்து கொண்டிருக்கின்றோம் என்றால் எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும் என்னை நினைத்தால் உங்களுடைய பாவங்கள் அழிந்து போகும் என்று நம்முடைய இறை தந்தையான பாபா கூறுகின்றார் தந்தையே அனைவரையும் அழைத்துச் செல்வதற்காக இப்போது வந்திருக்கின்றார் எவ்வளவு நினைவு செய்கின்றோமோ அவ்வளவு விகர்மங்கள் நமக்கு அழியும் அறியாமையில் கன்னிகைகளுக்கு நிச்சயதார்த்தம் நடக்கிறது என்றால் அந்த நினைவு முற்றிலும் பதிந்து விடுகிறது குழந்தை பிறந்தது என்றால் அந்த நினைவும் பதிகின்றது இந்த நினைவோ சொர்க்கத்திலும் பதிகின்றது நரகத்திலும் பதிவாகிறது குழந்தை இது என்னுடைய தந்தை என்று கூறும் இப்போது இவரோ நமக்கு எல்லையற்ற தந்தையாக இருக்கின்றார் அவரிடமிருந்து நமக்கு சொர்க்கத்தின் சொத்து இப்போது கிடைக்கிறது என்றால் அவருடைய நினைவு நமக்கு பதிய வேண்டும் தந்தையிடமிருந்துதான் நாம் எதிர்கால இருபத்தி ஓரு பிறவிகளுக்கு மீண்டும் சொத்தை அடைந்து கொண்டிருக்கின்றோம் புத்தியில் சொத்து நினைவு இருக்க வேண்டும் அனைவரும் இறக்கத்தான் வேண்டும் இப்போது அனைவருமே இந்த உடலை விடத்தான் வேண்டும் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் ஒருவர் கூட இங்கு இருக்க முடியாது யார் எவ்வளவு அன்பிலும் அன்பாகவாக இருந்தாலும் அனைவருமே இந்த பூமியை விட்டு ஆத்மாக்களாகிய சகோதர சகோதரர்களாகிய நாம் அனைவருமே இந்த பழைய உலகத்திலிருந்து இப்போது நாம் செல்லத்தான் வேண்டும் என்பதை பிராமணர்களாகிய நாம் மட்டும்தான் அறிந்திருக்கின்றோம் அது அழிவதற்கு முன்பாக முழுமையாக நாம் பயிற்சி செய்ய வேண்டும் இந்த உடல் அழிந்த பிறகு நாம் எந்த பயிற்சியையும் செய்ய முடியாது ஈஸ்வரிய குழந்தைகளாக ஆகிவிட்ட பிறகு அளவற்ற மகிழ்ச்சி நமக்கு இருக்க வேண்டும் குழந்தைகளே உங்களுடைய வாழ்க்கையை வைரம் போன்று மாற்றிக்கொள்ளுங்கள் என்று நம்முடைய பாபா கூறிக்கொண்டிருக்கின்றார் அது தெய்வீக உலகமாகும் இப்போது நாம் இங்கு வாழ்வது அசுர உலகமாகும் சக்தி யுகத்திலேதான் அளவற்ற சுகம் இருக்கின்றது அதைதான் பாபா இப்போது கொடுத்து கொண்டிருக்கின்றார் இங்கே நாம் பாபாவிடம் வந்திருக்கின்றோம் இங்கேயே அமர்ந்து கொள்ள முடியாது அனைவரும் ஒன்றாக இருப்போம் ஏனென்றால் எல்லையற்ற குழந்தைகள்தான் என்றாலும் முடியாது அதாவது இங்கே நாம் மிகவும் உற்சாகத்தோடு வருகின்றோம் நாம் எல்லையற்ற தந்தையிடம் இப்போது சென்று கொண்டிருக்கின்றோம் நாம் ஈஸ்வரிய குழந்தைகள் இறைத்தந்தையின் குழந்தைகள் என்றால் நாம் ஏன் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடாது இறை தந்தை சொர்க்கத்தை படைக்கிறாரல்லவா இப்போது இந்த முழு உலகத்தின் வரலாறு புவியலின் புத்தி நம்முடைய மனதிலே நிறைந்துள்ளது சொர்க்கத்தின் தந்தை நம்மை சொர்க்கத்திற்கு தகுதியுடையவர்களாக நம்மை மாற்றிக் கொண்டிருக்கின்றார் என்பதை நாம் இப்போது அறிந்து கொண்டோம் ஒவ்வொரு கல்பத்திற்கும் பிறகும் நம்மை இவ்வாறு நம்மளை மாற்றிக்கொண்டிருக்கின்றார் ஒருவருக்கு கூட நாம் நடிகர்கள் என்பது தெரியவே இல்லை இறை தந்தையின் குழந்தைகள் என்றால் நாம் ஏன் தூக்கப்பட வேண்டும் தங்களுக்குள் ஏன் சண்டையிட்டு கொள்ள வேண்டும் ஆத்மாக்களாகிய நாம் அனைவரும் சகோதரர்கள் அல்லவா சகோதரர்கள் தங்களுக்குள் எப்படி சண்டையிட்டுக் கொள்வார்கள் சண்டையிட்டு கொண்டு அழிந்து போவார்கள் இங்கே நாம் தந்தையிடமிருந்து சொத்தை அடைந்து கொண்டிருக்கின்றோம் சகோதரர்கள் தங்களுக்குள் ஒருபோதும் உப்பு தண்ணீராக நாம் யாரிடமும் கசந்து கொள்ளக்கூடாது இங்கேயே தந்தையிடம் கூட உப்பு தண்ணீராக இருக்கிறார்கள் நல்ல நல்ல குழந்தைகள் கூட உப்பு தண்ணீராக இருக்கிறார்கள் மாயா எவ்வளவு வலிமையானது நல்ல நல்ல குழந்தைகளின் நினைவு பாபாவிற்கு வருகிறதல்லவா பாபாவிற்கு குழந்தைகள் மீது எவ்வளவு அன்பு இருக்கின்றது பாபாவிற்கு குழந்தைகளை தவிர நினைப்பதற்கு வேறு யாருமே இல்லை நமக்கோ இப்போது பலரை நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய புத்தி இங்கும் அங்கும் சென்று கொண்டிருக்கின்றது வேலை தொழில்களிலும் புத்தி சென்று கொண்டிருக்கின்றது ஆனால் தந்தைக்கோ எந்த யாருடைய நினைவும் கிடையாது குழந்தைகளாகிய நம்முடைய நினைவு மட்டும்தான் இருக்கின்றது நாம் பல குழந்தைகள் நமக்கு பல வேலைகள் உள்ளன எனக்கோ ஒரே ஒரு வேலைதான் இருக்கிறது என்று தந்தை கூறுகின்றார் நான் வந்திருப்பதே குழந்தைகளாகிய உங்களை சொர்க்கத்தின் வாரிசாக மாற்றுவதற்காகத்தான் என்று எல்லையற்ற தந்தை நமக்கு சொல்லி கொண்டிருக்கின்றாரல்லவா அனைத்து ஆத்மாக்களும் நம்முடைய தந்தையுடைய சொத்தாகும் மாயை சீச்சியாகிவிட்டது அதாவது மாயை நம்மை எல்லாம் சீச்சியாக்கிவிட்டது இப்போது பாபா நம்மை மலர்களாக தூய்மையாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார் எனக்கு நீங்கள் மட்டும்தான் என பாபா நம்மை குழந்தைகளாக அழைத்து ஞானத்தை கூறி நாம் இப்போது தந்தையின் மீது பற்று வைக்க வேண்டும் தந்தையை மட்டுமே நினைக்க வேண்டும் கடிதம் இல்லை என்றால் கவலை ஏற்படுகிறது நல்ல நல்ல குழந்தைகளின் கடிதங்கள் தந்தைக்கு வருவதில்லை நல்ல நல்ல குழந்தைகளை அடியாக மாயை அளிக்கின்றது நிச்சயம் தேக உணர்வு ஆகும் தங்களுடைய நலத்தை பற்றி எழுதுங்கள் என்று பாபா கூறிக்கொண்டே இருக்கின்றார் குழந்தைகளே உங்களை மாயை வீழ்த்தவில்லையா என குழந்தைகளிடம் பாபா கேட்கின்றார் பாக்கிர பராக்கிரமசாலியாக மாயையிடம் வெற்றி அடைந்து கொண்டு அல்லவா நாம் இப்போது யுத்த மைதானத்திலே இருக்கின்றோம் அல்லவா கர்மேந்திரியங்கள் சஞ்சலமடையாத அளவிற்கு வசப்படுத்த வேண்டும் கலியுகத்தில் அதாவது யுகத்திலே அனைத்து கர்மேந்திரியங்களும் வசத்தில் நம்முடைய கட்டுப்பாட்டிலே இருந்தது எந்த கர்மேந்திரியத்தின் சஞ்சலமும் அங்கு யுகத்திலே சஞ்சலம் ஏற்படுத்துவதில்லை வாயினாலும் நாம் தூய்மையாகத்தான் பேசினோம் கைகளினாலும் நல்ல கர்மங்களை செய்தோம் காதினாலும் நாம் தூய்மையான வார்த்தைகளை அங்கே கேட்டோம் எந்த சஞ்சல விஷயமும் அங்கே சக்தி யுகத்தில் கிடையாது அங்கே நாம் தூய்மையாக இருந்தோம் அங்கே அழுக்கான எந்த விஷயமும் கிடையாது ஆனால் இங்கே யோக பலத்தினால் கர்மேந்திரியங்களை வெற்றியடைய வேண்டும் எந்த ஒரு அழுக்கான விஷயமும் நமக்கு இருக்கக்கூடாது என பாபா கூறுகின்றார் கர்மேந்திரியங்களை வசப்படுத்த வேண்டும் நன்கு முயற்சி செய்ய வேண்டும் நேரம் மிக குறைவாகத்தான் இருக்கின்றது நிறைய காலங்கள் சென்றுவிட்டது மிக குறைவாகவே நேரம் இருக்கின்றது என்று இப்போது தந்தை கூறுகின்றார் இப்பொழுது சிறிதுதான் நேரம் இருக்கின்றது புதிய கட்டிடம் கட்டும் பொழுது இன்னும் சிறிது நேரம்தான் இருக்கிறது என புத்தியில் இருக்கிறதல்லவா இப்போது இது தயாராகிவிடும் இன்னும் சிறிது வேலை இருக்கின்றது அது எல்லைக்குட்பட்ட விஷயமாகும் இது எல்லைக்கப்பாற்பட்ட விஷயத்தை இப்போது தந்தை கூறிக்கொண்டிருக்கின்றார் அவர்களுடையது விஞ்ஞானத்தின் பலம் நம்முடையது அமைதியின் பலம் என்று குழந்தைகளாகிய நமக்கு இப்போது புரிய புரிய வைக்கப்பட்டிருக்கிறது அவர்களுடைய புத்தி அவர்களுடைய புத்தி பலம்தான் உங் நம்முடைய புத்தியும் பலம்தான் விஞ்ஞானத்தில் எவ்வளவு கண்டுபிடிப்புகள் வந்து கொண்டே இருக்கிறது இப்போது எங்கெங்கேயோ அமர்ந்து கொண்டு கூட நகரத்தை அழித்துவிடக்கூடிய அணுகுண்டுகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் பிறகு இந்த படைகள் விமானங்கள் போன்றவைகள் கூட பயன்படாது அதுதான் விஞ்ஞானத்தின் புத்தி உங்களுடைய அமைதியின் புத்தி அவை அழிவிற்கு நிமித்தமாக இருக்கிறது அவர்கள் அழிவிற்காக இப்படி தேடி தேடி கண்டுபிடித்து கொண்டிருக்கின்றார்கள் நாம் அழிவற்ற பதவியை பெறுவதற்காக நிமித்தமாக இருக்கின்றோம் இதை கூட புரிந்து கொள்ள புத்தி வேண்டும் பாபா எவ்வளவு எளிதான வழிகளை தெரிவிக்கின்றார் என குழந்தைகளாகிய நாம் இப்போது புரிந்து கொள்கின்றோம் எவ்வளவுதான் அகில்யா அகில்யாக்களாகவும் கூப்ஜாக்களாகவும் இருந்தாலும் சரி தந்தை ஆஸ்தி என்ற இரண்டு வார்த்தைகளை மட்டும் நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் பிறகு எவ்வளவு வேண்டுமானாலும் நினைக்கட்டும் மற்ற சங்கத்தை விட்டுவிட்டு ஒரே ஒரு தந்தையை மட்டுமே நினைக்க வேண்டும் நாம் பரந்தாமத்தில் இருந்தபோது பக்தி மார்க்கத்தில் பாபா நாங்கள் வந்துவிட்டால் தங்களிடம் தாங்கள் அனைவரும் சரைந்து சரணடைந்து விடைவோம் என்று அனைவருமே அழைக்கிறார்கள் என பாபா கூறுகிறார் இது வெட்டியான் வெட்டியானுக்கு பழைய பொருளை கொடுப்பதை போன்று ஆகும் நாம் இப்போது பாபாவிற்கு என்ன கொடுக்க முடியும் இப்போது நம நம்மிடம் என்ன இருக்கின்றது கொடுப்பதற்கு இவரே அனைத்தையும் நமக்கு கொடுத்து விட்டார் இவர் இங்கே உட்கார்ந்து மாளிகையில் கட்ட முடியாது இவை அனைத்தும் சிவபாபாவிற்காகும் அவருடைய வழிப்படி செய்து கொண்டிருக்கின்றோம் அவர் செய்விக்கக்கூடியவர் கூடியவர் டைரக்ஷனை கொடுத்து கொண்டிருக்கின்றார் குழந்தைகளாகிய நாம் இப்போது பாபா ஒருவரையே நினைக்க வேண்டும் தங்களுக்கு அதாவது நமக்கு நிறைய குழந்தைகள் இப்போது இங்கு இருக்கிறார்கள் என்று கூறுகின்றார்கள் எனக்கு குழந்தைகளாகிய நீங்கள் மட்டுமே என பாபா கூறுகின்றார் நமக்கு பலர் குழந்தைகள் இருக்கிறார்கள் பல உறவுகள் இருக்கின்றது தேக சம்ப சம்பிரதாயத்தனவர்களாக நாம் நினைவு செய்து கொண்டிருக்கின்றோம் இனிமையிலும் இனிமையாக குழந்தைகளே எவ்வளவு முடியுமோ தந்தையை நினையுங்கள் மற்ற அனைவரையும் மறந்து கொண்டே செல்லுங்கள் என பாபா கூறுகின்றார் சொர்க்கத்தில் ராஜ்ய பதவி என்ற வெண்ணை நமக்கு கிடைக்கின்றது சிறிது சிந்தியுங்கள் இந்த விளையாட்டு எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் பாபாவை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும் மேலும் சுயதரிசன சக்கரதாரி ஆவதால் சக்கரவர்த்தி ராஜாவாக ஆகின்றீர்கள் இப்போது குழந்தைகளாகிய நாம் நடைமுறையிலே அனுபவம் அடைந்து கொண்டிருக்கின்றோம் பக்தி பரம்பர பரம்பரையாக நடந்து கொண்டு வந்தது என மனிதர்கள் நினைக்கிறார்கள் விகாரங்கள் பரம்பரையாக வந்திருக்கிறது நாம் லட்சுமி நாராயணனாக ராதை கிருஷ்ணரின் குழந்தையாக இருந்தோம் அல்லவா அட ஆம் ஏன் குழந்தைகளாக இருக்க மாட்டோம் ஆனால் அவர்களுக்கு சம்பூர்ண நிர்விகாரி என்று பெயர் இங்கே சம்பூர்ண விகாரியாக இருக்கிறார்கள் ஒருவருக்கொருவர் திட்டிக் கொண்டே இருக்கிறார்கள் இப்பொழுது குழந்தைகளாகிய நாம் தந்தை ஸ்ரீ ஸ்ரீயின் ஸ்ரீமத் கிடைக்கிறது நம்மை சிரேஷ்டமாக உயர்ந்தவர்களாக தந்தை மாற்றி தந்தை கூறுவதை நாம் ஏற்கவில்லை என்றால் பிறகு மாறவே முடியாது இப்பொழுது ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏற்றுக்கொள்ளாமலும் போங்கள் நல்ல குழந்தைகள் உடனே ஏற்றுக்கொள்வார்கள் முழுமையாக உதவி செய்யவில்லை என்றால் தனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்கிறார்கள் நான் கல்ப கல்பமாக வருகிறேன் என பாபா கூறுகின்றார் எவ்வளவு முயற்சி செய்விக்கின்றேன் எவ்வளவு மகிழ்ச்சியில் கொண்டு வருகின்றேன் தந்தையிடமிருந்து முழு சொத்தை அடைவதனால் மாயை தவறு செய்விக்கிறது ஆனால் நாம் அந்த வலையில் மாட்டிக்கொள்ளக்கூடாது மாயையிடம்தான் சண்டை இப்போது நடைபெறுகிறது மிக பெரிய பெரிய புயல் கூட நமக்கு வரும் அதிலே வாரிசுகள் மீது மாயை நிறைய போரிடும் அதுவும் பலசாலிக்கு பலசாலியாகி போரிடும் வைத்தியர்கள் மருந்து கொடுக்கும் பொழுது நோய் அனைத் அனைத்தும் வெளியே வருகிறது இங்கேயும் என்னுடையவர் ஆகிவிட்டால் பிறகு அனைவரின் நினைவும் வரும் புயல் வரும் இதில் லைன் தெளிவாக இருக்க வேண்டும் நாம் முதலில் தூய்மையாக இருந்தோம் பிறகு அரை கல்பமாக க நரகத்தில் அசுத்தமாகிவிட்டோம் இப்போது மீண்டும் நாம் திரும்பி போக வேண்டும் என் ஒருவனை நினைத்தாலே இந்த யோக அக்னியில் உங்களுடைய பாவங்கள் அழிந்து போகும் என்று தந்தை கூறுகின்றார் எவ்வளவு நாம் தந்தையை நினைக்கின்றோமோ அவ்வளவு உயர்ந்த பதவியை நாம் பெறலாம் நினைக்க நினைக்க நாம் வீட்டிற்கு சென்று விடுவோம் இதில் முற்றிலும் உள்நோக்கு முக பார்வை வேண்டும் ஞானம் நம்முடைய ஆத்மாவில்தான் இருக்கின்றது ஆத்மாதான் இந்த ஞானத்தை படிக்கின்றது ஆத்மாவின் ஞானம் கூட பரமாத்மா பாபாதான் வந்து கொடுக்கின்றார் உலகத்திற்கு அதிபதியாவதற்காக இவ்வளவு உயர்ந்த ஞானத்தை நாம் இப்போது தந்தையிடம் படித்து கொண்டிருக்கின்றோம் நாம் தந்தை ஒருவரை மட்டுமே நினைக்க வேண்டும் அவர் மட்டும்தான் தூய்மையானவர் அவர் மட்டும்தான் ஞானக்கடல் கடல் அமைதி கடலாக இருக்கின்றார் அவர் ஒருவரை மட்டும்தான் நினைக்க வேண்டும் அதைத்தான் தந்தை இப்போது நமக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கின்றார் மற்றபடி திவ்ய திருஷ்டியின் சாவியை மட்டும் கொடுப்பதில்லை அதற்கு பதிலாக இந்த உலகத்திற்கு நம்மை அதிபதியாக மாற்றுகிறேன் என்று கூறுகின்றார் சாட்சாத்காரத்தில் விட்டால் அதாவது சாட்சாத்காரத்தில் எதுவும் இல்லை முக்கியமானது இந்த ஞான படிப்பாகும் படித்துவிட்டால் பிறகு என்ன இருக்கிறது பக்தியின் மாலை தனியாகும் அதாவது ஞான மாலை தனியாகும் பக்தியின் மாலை தனி ஞானத்தின் மாலை தனியாகும் ராவணனின் ராஜ்யம் தனி நம்முடைய தூய்மையான ராஜ்ஜியம் தனி இதற்கு பகல் இரவுக்கான வித்தியாசம் என்று கூறப்படுகிறது இனிமையிலும் இனிமையான வெகு காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய இறைத்தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள் ஆன்மீக தந்தையான நம்முடைய தந்தை குழந்தைகளாகிய நமக்கு இப்போது நமஸ்காரத்தை கூறிக்கொள்கிறார் நாமும் நம்முடைய இனிமையிலும் இனிமையான தந்தைக்கு காலை வணக்கங்களையும் அன்பு நினைவுகளையும் நமஸ்காரங்களையும் கூறிக்கொள்வோம் தாரணைக்கான முக்கிய சாரத்தை இப்போது பார்ப்போம் முதலாவதாக நாம் நினைவு பலத்தினால் நம்முடைய கர்மேந்திரியங்களை எந்த சஞ்சலமும் அடையாத அளவிற்கு நாம் அடக்கி வசப்படுத்த வேண்டும் இப்போது இந்த உலகம் அழிவதற்கு மிக குறைவான நேரமே இருக்கின்றது ஆகவே நாம் இந்த நேரத்தில் அதிக முயற்சி செய்து இந்த மாயாவை நாம் வெற்றி கொள்ள வேண்டும் மாயாஜித் மாயாஜெய்த் ஆக வேண்டும் இரண்டு பாபா நமக்கு கொடுக்கின்ற ஞானத்தை உள்நோக்கு முக பார்வையாக உள்நோக்கு உடையவராகி நாம் இந்த ஞானத்தை தாரண செய்ய வேண்டும் ஒருபோதும் நமக்கு நமக்குள் உப்பு தண்ணீராக நாம் கசந்து கொள்ளக்கூடாது பாபாவிற்கு தன்னுடைய நலத்தை பற்றி நிச்சயம் நாம் தினந்தோறும் நாம் என்ன செய்தோம் என்ற கணக்கை இறைவனிடம் சொல்ல வேண்டும் வரதானம் தந்தை கூறும் வரத்தை கேட்போம் ஒவ்வொரு ஆத்மாவையும் அலைவ ஒவ்வொரு ஆத்மாவையும் அலைவதிலிருந்து அல்லது யாசிப்பதிலிருந்து விடுவிக்கக்கூடிய சுயநலமற்ற கருணையுள்ளமுடையவராக ஆகுக என்று நமக்கு வரத வரத்தை கொடுக்கின்றார் எந்த குழந்தைகள் எந்த குழந்தைகள் சுயநலமற்ற கருணையுடன் இருக்கிறார்களோ அவர்களது கருணையான எண்ணங்களின் மூலம் மற்ற ஆத்மாக்களுக்கு தனது ஆன்மீக ரூபம் அல்லது ஆத்மாவின் லட்சியம் வினாடியில் நினைவிற்கு வந்துவிடும் அவர்களது கருணையால் எண்ணங்களின் மூலம் யாசிப்பவர்களுக்கு அனைத்து பொக்கிஷங்களின் ஜொலிப்பு தென்படும் அலையக்கூடிய ஆத்மாக்களுக்கு முக்தி அல்லது ஜீவன் முக்தியின் லட்சியம் எதிரிலே தென்படும் அவர்கள் அனைவரையும் துக்கத்தையும் நீக்கி சுகத்தை கொடுக்கும் நடிப்பு நடிப்பார்கள் துக்கமானவர்களை சுகமானவர்களாக ஆக்கும் யுக்தி அல்லது சாதனம் அவர்களிடம் சதா சாவி போன்று இருக்கும் ஸ்லோகன் சேவாதாரியாகி சுயநலமின்றி சேவை செய்தால் சேவைக்கான பலன் கிடைத்தே திரும் கிடைத்தே திரும் ஓம் சாந்தி